திணறும் திமுக அரசு ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு. இரண்டு நாள் மழையை கூட சமாளிக்க முடியாமல் திமுக அரசு திணறுகிறது. முன்கூட்டியே கணிக்க தவறியதன் விளைவு என்று மதுரைகள் முன்னாள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேட்டி. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக அரசின் செயல்பாடுகள் குறித்து முன்னாள் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கி தற்போது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளத்தாலே தத்தளிக்கிறது தலைநகரம் என்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். வடகிழக்கு பருவமழையினுடைய தொடக்க நிலையிலேயே சென்னை மாநகர் கடல் போல் காட்சியளிக்கின்ற இந்த நிலை சற்று கவலை அளிப்பதாக இருக்கிறது. இந்த நிலையிலே தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்துவது என்னவென்று சொன்னால், 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2 நாட்கள் பெய்த தொடர் மழையிலேயே தலைநகர் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் 9ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக, அது 48 மணி நேரத்திலே மேலும் வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டலத்தினுடைய தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக இது போன்ற சூழ்நிலைகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதால் குறிப்பாக 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் என்று ஒரு சூழ்நிலையை நாம் கணித்தோம் என்று சொன்னால், அதற்கு ஏற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் தற்போது எடுத்திருக்குமா என்று கேட்டால் அது தற்போது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. 4133 இடங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு 5 அடிக்கு மேலே தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகள், 5 அடிக்கு கீழே தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகள், 4 அடிக்கு கீழே என்றெல்லாம் நாம் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் அரசிடத்தில் துல்லியமாக இந்த விவரங்கள் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டார்கள். ஆனால் அந்த அறிவிப்புகள் அறிவிப்புகளாகவே இருக்கிறதோ என்பதுதான் இப்போது வருகிற காட்சிகள் நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தற்போது இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு நீரை வெளியேற்றுகிற ஒரு பணி நடைபெற்றாலும் கூட உடனடி அத்தியாவசிய தேவை என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு உணவு 3 வேளை வழங்க வேண்டும். கடந்த காலங்களிலே அம்மா உணவகம், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அம்மா உணவகங்களே விலையில்லாமலே இலவசமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 3 வேளை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. தற்போது அம்மா உணவகங்களை ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் பற்றாக்குறை இருப்பதாக ஒரு சூழ்நிலை இருப்பதனாலே அதை எப்படி நாம் செயல்படுத்த போகின்றோம்? அதே போல நோய்கள் பரவாமல், ஏனென்றால் மழைக்காலத்தில் உடனடியாக மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா, ஜிகா போன்றவைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால அதற்கான போர்க்கால அடிப்படையில் தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்கிற அந்த நடவடிக்கையில் இன்றைக்கு பல்வேறு முயற்சிகளை அரசு எடுத்திருந்தாலும் கூட அதனுடைய பலன் கேள்விக்குறியாக இருக்கிறது. கஜா புயல் போன்ற காலங்களிலெல்லாம் ஒரு மீனவர்கள் கூட உயிரிழக்காமல் அது ஒரு மக்களை பாதுகாத்த ஒரு நடவடிக்கையை நான் தற்போது அரசினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த அறிவியல் யுகத்தில் துல்லியமாக கணக்கிடக்கூடிய இந்த சூழ்நிலையிலே கூட அரசு கோட்டை விட்டு விட்டதோ, இந்த வடகிழக்கு பருவமழையில் இந்த மக்களை பாதுகாப்பதில் அரசு இன்றைக்கு தவறிவிட்டதோ என்கிற அச்சம் இருக்கிறது. தொடக்க நிலையிலே இவ்வாறு என்று சொன்னால், இனி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அது தொடர்ந்து மண்டலங்களாக உருவாகி வருகிற போது நாம் எவ்வாறு அதை எதிர்கொள்வது, எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்கிற அச்சம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.